அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சனிக்கிழமைகளில் நடந்து வரக்கூடிய குர்ஆன் வகுப்பு, குர்ஆன் தஃப்சீர் வகுப்பிலே சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய சூராவை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். சூரத்துல் ஹுஜராத்துடைய 7வது வசனம், வஅலமு அன்னஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இருக்கிறார்கள். லவ் யுதீஉக்கும் ஃபீ கதீரின் மினல் அம்ரி, உங்களுடைய அநேகமான காரியங்களில் அவர் உங்களுக்கு வழிபட்டால் லஅனித்தும், நீங்கள் சிரமப்படுவீர்கள். வலாக்கின் அல்லாஹ, என்றாலும் அல்லாஹு தஆலா, ஹப்பப இலைக்குமுல் ஈமான, உங்களுக்கு ஈமானை விரும்புகிறான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா அதனை தௌஃபீக் செய்கிறான். வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், உங்களுக்கு அல்லாஹு தஆலா நிராகரிப்பையும் பாவத்தையும் அதேபோன்று குற்றங்கள் செய்வதையும் வெறுக்கிறான். உலாஇகஹுமுர் ராஷிதூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சமுதாயத்துக்கு அனுப்பிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு மத்தியிலே ஒரு தூதர் இருக்கிறார், நீங்கள் அவரை பொய்ப்பிக்காதீர்கள். உங்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை சொல்லுவதற்காக ஒரு தூதர் இருக்கிறார், அவரை நீங்கள் பொய்ப்பிக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய எல்லா செய்திகளையும் அல்லாஹு தஆலா நன்கறிபவனாக இருக்கிறான். உங்களுடைய எல்லா செய்திகளையும், நீங்கள் எதை மனதில் வைத்திருக்கிறீர்களோ, வெளிப்படையாக எதை செய்கிறீர்களோ, அத்தனை அம்சங்களையும் அல்லாஹு தஆலா அறிந்து வைத்திருக்கிறான். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த தூதர் உங்களுடைய காரியங்களிலே அதிகமான விஷயங்களை பின்பற்றி நீங்கள் செய்கிற மாதிரியே அவரும் செய்வாராக இருந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, நீங்கள் கஷ்டத்தில் விழுந்துருவீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் காரணம் என்று சொன்னால், நீங்கள் கஷ்டத்திலையும் பாவத்திலையும் விழுந்து விடுவது என்பது, அப்போ அவர் உங்களை தானே பின்பற்றுகிறார். இப்போ நீங்கள் சொல்கிற நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு பின்னால் வருகிறார் என்றால், அப்போ அந்த நேரத்தில் வஹி அங்கே என்ன செய்யாது, சொல்லப்பட மாட்டாது. இன்றைக்கு இதே மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். எப்படியான சூழல் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்துக்கு வஹியை அனுப்பி வஹிக்கு ஏற்ற விதத்தில் நாம் மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் சொல்லுகிறான். வஹி எப்படி சொல்லுதோ அதுக்கேற்ற விதத்தில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வஹியை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இன்றைக்குள்ள சூழல் அப்படித்தான், வஹி இருக்கிற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம், ஆனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செஞ்சிருவோம், மார்க்கத்தை எடுத்துக்கொள்வோம் என்கிற ஒரு சூழலிலே நம்முடைய இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. இது ஆபத்தான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா இருக்கிற அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் நபிக்கு ஏற்ற விதத்தில் தான் மாறணும், நபி உங்களுக்கு ஏற்ற விதத்தில் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது, மாறினால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனம் எதோடு சம்மந்தப்படுவது என்று சொன்னால், வலிது பின் முகீரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இவரை மக்கள் கொல்லுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்கண்டா, அவசரப்பட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க சொல்கிற மாதிரி அவரை கொண்டுருவோம் என்கிற முடிவுக்கு போயிருந்தால், வலிதை கொண்டதற்காக வேண்டி குற்றத்தை யார் சுமக்க வேண்டி வருமானோ அந்த மக்கள் தான் சுமக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை எடுத்து வஹியின் அடிப்படையில் இவங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், அதனைத்தான் இவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுவதென்று நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செய்தியை பார்க்கிற நேரத்தில், மனிதர்கள் அல்லாஹுடைய தூதர் மனிதர்களுடைய அம்சங்களை தன்னுடைய செயல்பாடுகளாக மாட்டிக்கொண்டால், அல்லது அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுக்கொண்டால், மக்கள் பாவத்தில் விழுந்துருவாங்க, அவங்க கஷ்டமான ஒரு சூழலுக்கு போயிடுவாங்க என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு நான் விரும்புவது என்ன தெரியுமா, நீங்கள்லாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், நீங்கள் மூமின்களாக இருக்கணும் என்றதான் அல்லாஹுடைய விருப்பம். அல்லாஹுடைய அல்லாஹ் தன் விருப்பத்தை சொல்கிறான். ஹப்பப இலைக்குமல் ஈமான், ஈமானை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அப்போ நீங்கள் காஃபிரா போயிடணும்,
நீங்கெல்லாம் நிராகரித்து முஷ்ரிக்கா போயிடணுங்கிறது அல்லாவுடைய விருப்பம் அல்ல. நீங்கெல்லாம் மூமின்களாக இருக்கணுங்கிறது அல்லாவுடைய விருப்பம். எனவே தான் ஹப்பப இலைக்குமுல் ஈமான, உங்களுக்கு அல்லாஹூ தாலா ஈமானை விரும்புகிறான். அது மட்டும் இல்லை, உங்களோட உள்ளங்கள் அல்லாஹூ தாலா எதனை அழகுபடுத்துறாண்டாபிக்கும், அந்த ஈமானை விரும்புவதோடு அதை உங்களுடைய உள்ளங்களில் பதித்து அதனை அல்லாஹூ தாலா தௌஃபிக் செய்கிறான். இன்னைக்கு நாங்கள் யாரும் முஸ்லீம் என்று சொன்னதற்கு நாங்கள் முஸ்லிம்கள் என்று பெருமை அடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நாங்களாம் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்தை தேடி இது சத்தியம் என்று விளங்கி நாங்கள் வரல. அல்லாஹூ தாலா எங்களுக்கு அந்த தௌஃபிக்கை செய்திருக்கிறான். இப்போ நானும் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறோம் என்றால் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தௌஃபீக் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக்கை நாடி இருக்கிறான்னு விளங்கி கொள்ளணும். இதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா சகோதரர்களே, நானும் நீங்களும் முஸ்லீம் அல்லாத பெற்றோருக்கு பிறந்திருந்தால் அல்லாஹூ தாலா அப்படியான ஒரு ஏற்பாடை செஞ்சிருந்தால் எங்களோட நிலைமை என்னவாக இருக்கும்? அப்போ அல்லாஹூ தாலா எங்களுக்கு தௌஃபீக்கை செஞ்சுருக்கிறானா இல்லையா? இது அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரிய ஒரு இரக்கம், அன்பு. அப்ப நாங்க என்ன செய்கிறோம்? அல்லாவுக்கு ஏதாவது அவன் செய்யக்கூடிய அந்த காட்டிய தௌஃபீக்குக்கு நன்றி செலுத்துறோமா? அல்லாவை புகழ்கிறோமா? இறைவனை அஞ்சு நேரமும் நாங்க ஜமாஅத்துல வந்து தொழுகிறோமா? இது எந்த விதமான காரியமே நம் சமுதாயம் செய்வதில்லையே. அப்ப நாங்க ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னென்றால், அல்லாஹூ தாலா இந்த தௌஃபீக்கை செய்கிறான் என்றால் அந்த தௌஃபீக் என்பது நாங்க விரும்பி கிடைக்கிறது அல்ல, அல்லாஹூ தாலா எங்களுக்கு நாடி இருக்கிறான், அல்லாஹ் எங்களோட இறக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த தௌஃபீக்கை அல்லாஹூ தாலா எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சமயத்தில் நாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை செய்யணும் என்ன தெரியுமா? இந்த தௌஃபீக் மரணம் வரும் வரைக்கும் இருக்கணும் என்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க, இப்படி யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி, உள்ளங்களை பிரட்டுகின்றவனே என் உள்ளத்தை நீ ஸ்திரப்படுத்துவாயாக, அலா தாஅதிக வதீனிக, உன்னுடைய மார்க்கத்திலும் உன்னை வழிபடக்கூடிய இந்த அம்சத்திலும் என்னுடைய உள்ளத்தை ஸ்திரப்படுத்து, உறுதிப்படுத்து என்று ரசூலுல்லா கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாவே இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த தௌஃபிக்கை கிடைச்ச நானும் நீங்களும் என்ன செய்யணுங்கிறத மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹூ தாலா என்ன சொல்கிறான்டால், உங்களுக்கு நான் ஈமானை விரும்புகிறேன், அதே போன்று உங்களுக்கு அதனை உள்ளத்தில் பதித்து நான் தௌஃபிக்கு செய்திருக்கிறேன் என்ற ஒரு அம்சத்தையும் அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹூ தாலா அடுத்ததா என்ன சொல்றான்டா, வகர்ரஹ இலைக்குமுல் ஃபுசூக வல் இஸ்யான், வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், நீங்க காஃபிர்களாகி விடுவதையோ அல்லது நீங்கள் ஃபாசிக்காக பாவிகளாக விடுவதையோ, உல் இஸ்யான் நீங்கள் மாறு செய்து விடுவதையோ அல்லாஹூ தாலா வெறுக்கிறான். நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பம் என்று அல்லாஹூ தாலா அவனுடைய விருப்பத்தையும் இந்த அடியார்களை படைத்து விட்டு அவர்களுக்கு அல்லாஹூ தாலா விரும்புகிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எங்களோட எந்த அளவுக்கு இறக்க முடியும் யோசிச்சு பார்க்கலாமா இல்லையா? நாங்கள் அவனாகவே எங்களை படைக்கிறான், பரிபூர்ணமான உருவத்தை தந்திருக்கிறான், எந்த குறையும் இல்லை, போதாதுக்கு ஈமானையும் தந்திருக்கிறான். தந்துட்டு நீங்கள் ஈமானோட வாழணும் என்ற அந்த அம்சத்தை விருப்பமாக சொல்லி அதை தௌஃபீக்கு செஞ்சு எங்களுக்கு தந்துட்டு நீங்கள் குஃப்ருக்கு போயிடாதீங்க, நீங்கள் ஃபாசிக்குகளாக போயிடாதீங்க, நீங்கள் மாறு செஞ்சு விடாதீங்க என்று இறைவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அதை நான் வெறுக்கிறேன் என்று ஒரு அடியான பார்த்து அல்லாஹ் சொல்கிறானண்டா, இதைவிட அன்பு காட்டக்கூடிய வேற ஒருவரை உலகத்தில் நாம் பார்க்க முடியுமா சகோதரர்களே? எனவே இந்த அளவுக்கு அல்லாஹூ தாலா எங்களுக்கு மிக அதாவது விருப்பமுள்ளவனாக, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஈமான் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை தான் அல்லாஹூ தாலா இந்த இடத்தில் நமக்கு சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஈமானோடு இருந்து குஃப்ரை வெறுத்து ஃபாசிக்காகுவதை வெறுத்து பாவங்களை குற்றச்செயல்களை வெறுத்து யார் மனிதன் வாழ்கிறானோ உலாய் குஹுமுர் ராஷிதூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லுகிறான். எனவே இவ்வாறான அம்சங்களை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து அல்லாஹூ தாலா என்னிடத்திலிருந்தும் உங்களிடத்திலிருந்தும் எதிர்பார்ப்பது அவனை நாங்கள் வணங்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், அவன் செய்த தௌஃபீக்குக்கு நாங்கள் நன்றி உள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதனைத்தான் அல்லாஹூ தாலா விரும்புகிறான். எனவே அந்த விருப்பத்துக்கு ஏற்ப அல்லாஹ் எங்களிடத்தில் நாடக்கூடிய விரும்பக்கூடிய அம்சங்களுக்கு ஏற்ப மூமின்களாக இந்த உலகத்தில் வாழ்வதோடு அவன் சொன்ன கடமைகளை எங்களால் முடிந்த அளவுக்கு செய்து அவனுக்கு மிக நெருக்கமான அடியார்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்காக வேண்டி எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.